ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏதாவது தவறு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பொதுவாக நம்மளுக்கெல்லாம் ராசி நட்சத்திரங்களை பற்றி நல்லாவே தெரியும், ஏன்னா அதை நம்பி தான் நம்ம வாழ்க்கையும் ஓடிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு நம்பிக்கையும் இருக்குது. நம்ம தமிழ் ட்ரெடிஷன் படி நவகிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது சூரியன், புதன், வெள்ளி, சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது இதெல்லாம் சொல்லுவாங்க. என்னடா ராசி பலன் சொல்ல போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, ராகு கேதுனா யார், அவங்க எப்படி உருவாகினாங்க, அவங்களோட சக்தியெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். விப்ரசித்தன், சின்ஹிகா இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன் தான் ஸ்வர்ணபானு. இவரை கஷ்யப மகரிஷியோட மகனோட சிலர் சொல்கிறாங்க. இவரை அசுர குலத்தை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்தாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அமிர்தத்துக்கு சாகாபாரம் தரக்கூடிய சக்தி இருந்திருக்கு. அதை எப்படியாவது அசுரர்கள் தன் வசப்படுத்தணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த விஷ்ணு பகவான், அமிர்தம் அசுரர்கள் கையில் போச்சுனாக்க விளைவுகள் ரொம்ப மோசமாயிரும் அப்படிங்கிறதுனால அவர் மோகினி வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு போனார். எப்படியாவது தந்திரமாக செயல்பட்டு இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அந்த மோகினி வேஷத்தில் வந்தார். அமிர்தத்தை அசுரர்களும் தேவர்களும் சரிபாதியாக பங்கிட்டுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் விஷ்ணு பகவான் மோகினி வேஷத்தில் வந்து அந்த அமிர்தத்தை நான் பகிர்றேன்னு சொன்ன உடனே அசுரர்கள்லாம் அவங்களோட அழகளை மயங்கி ஒத்துக்கிட்டாங்க. இதுல தேவர்களும் அசுரர்களும் என்ன ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்கன்னா, மேல தெளிவா இருக்கிற அமிர்தத்தை தேவர்கள் கொடுக்கறதாவும் அடியில கலங்கி இருக்கிற அமிர்தத்தை அசுரர்கள் கொடுக்கறதாவும் முடிவு பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்வர்ணபானு என்ன பண்ணார்னா, இதுல ஏதோ குளறுபடி இருக்கு, அதனால நம்ம இவங்களெல்லாம் ஏமாத்தி மேல தெளிவான இருக்கிற அமிர்தத்தை குடிச்சிடணும் அப்படிங்கிற ஆசையில சந்திரனோட உருவத்துல மாறி மோகினியை ஏமாத்தி அமிர்தத்தை எப்படியோ குடிச்சிட்டாரு. இதை கண்டுபிடிச்ச மோகினி வேஷம் போட்டிருந்த விஷ்ணு பகவான் ஸ்வர்ணபானுவோட தலையை தன்னோட சுதர்சன சக்கரத்தினால தலையை துண்டா வெட்டிட்டாரு. இருந்தாலும் ஸ்வர்ணபானு அமிர்தத்தை குடிச்சிருந்ததுனால அவருக்கு மரணம் நேரல, தலை தனி உயிராகவும் உடம்பு தனி உயிராகவும் போயிருச்சு. அசுரர்கள் சட்டத்தை மீறிட்டாங்கிற ஒரே காரணத்தினால எல்லா அமிர்தத்தையும் தேவர்களுக்கே கொடுத்துட்டாரு விஷ்ணு பகவான். அதுக்கப்புறம் ஸ்வர்ணபானு தன்னோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது விஷ்ணு பகவான் மனம் இறங்கி அவருக்கு தலை இல்லாத உடம்புக்கு பாம்போட தலையையும், உடம்பு இல்லாத தலைக்கு பாம்போட உடலையும் கொடுத்தாரு. இதுல இருந்து உருவானவங்க தான் ராகு கேது. ஏழு கிரகங்களுக்கும் எதிர் திசையில இருக்கிற நிழல் கிரகங்கள் தான் ராகுவும் கேதுவும். ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கிரகம் ஜூபிட்டர், அதாவது குரு. இவருக்கு புதன், சுக்கிரன், சனி இந்த மூணு பேரும் நண்பர்கள். குரு, சூரியன், சந்திரன் இவங்க மூணு பேரும் இவருக்கு எதிரிகள். ஸ்வர்ணபானுங்கிற ஒருத்தரோட பேராசனால தான் அவர் உடம்பு தனியா உடல் தனியா பிரிஞ்சிருச்சு. பொதுவா ராகு நம்மளுக்கு பேராசையை கொடுக்கறதாவும் கேது அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிற ஞானத்தை கொடுக்கறதாவும் சொல்லுவாங்க. மனசுக்கும் அறிவுக்கும் எதிர்மறையான கருத்துக்கள் தான் இருக்கும் எப்போதுமே. அது போலதான் ராகுவும் கேதுவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.